துருக்கியைச் சேர்ந்த ஒரு பெண் தனது சாம்சங் கேலக்சி பட் இயர்பட்ஸ் காதலத்தை வழக்கு போல பயன்படுத்தியிருக்கின்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் காதல் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அது வெடித்து சிதறியுள்ளது. இதனால் அந்த பெண் கடுமையான காயமடைந்ததால் கேட்கும் திறனை இழந்துள்ளார். இச்சம்பவத்தை அவரது கணவர் சாம்சங் துருக்கி சமூக மன்றத்தில் பகிர்ந்துள்ளார். தொடர்ந்து சாம்சங் பயனர்கள் வாடிக்கையாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் சேதமடைந்த இயர்பட்ஸை சாம்சங் நிறுவனம் மாற்றித் தருவதாக தெரிவித்துள்ளது. விசாரணையில் வெடிப்புக்கு தெளிவான காரணம் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நிறுவனம் இதை பெரிய அளவில் பொறுப்பேற்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.